மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் விவேக் உடல் மேட்டுக்குப்பம் மின் மயானத்தில் தகனம். திரையுலகினர் பொதுமக்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை. உயிரிழந்த நடிகர் விவேக்கிற்கு தமிழக அரசின் சார்பில் காவல்துறை மரியாதை. 78 துப்பாக்கி குண்டுகள் முழங்க காவலர்கள் இறுதி அஞ்சலி. திரைப்படங்களிலும் வாழ்க்கையிலும் சமூகத்தின் மீதான அக்கறையை வெளிப்படுத்தியவர் நடிகர் விவேக். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். நடிகர் விவேக் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் என்று புகழாரம். நடிகர் விவேக் மறைவிற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரங்கல். சமூகத்திற்கும் தமிழ் திரையுலகிற்கும் பெரும் இழப்பு என்று வருத்தம். சமூக சேவகரும் இனிய நண்பருமான விவேக் மறைவு மனவேதனை அளிப்பதாக ரஜினிகாந்த் ட்வீட். பசுமை காவலரான விவேக்கின் மறைவு சமூகத்திற்கு பேரிழப்பு என்று கமல்ஹாசன் பதிவு. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 9344 பேர் கொரோனாவால் பாதிப்பு. சென்னையில் மட்டும் மேலும் 2884 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 65635 அதிகரிப்பு. கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 5263 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். செங்கல்பட்டு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேகமாக பரவும் கொரோனா. ஆர்டிபிசிஆர் பரிசோதனை எண்ணிக்கை 99050 அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா? சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்கும் வேட்பாளர் மற்றும் முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம். சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தகவல். சென்னை வேளச்சேரி தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நிறைவு. மொத்தமுள்ள 548 வாக்குகளில் 186 வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். வேளச்சேரி தொகுதியில் தேர்தல் விதிகளை மீறி பரப்புரை செய்ததாக புகார். காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானா மீது போலீசார் வழக்கு பதிவு. மங்களூர் அருகே சரக்கு கப்பல் மோதிய விபத்தில் மாயமான மீனவர்களில் மேலும் 4 பேர் சடலமாக மீட்பு. எஞ்சிய 5 மீனவர்களை தேடும் பணி தீவிரம். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 78.36% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். கொரோனா உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரையிலிருந்து விலக்களிக்க சோனியா காந்தி வலியுறுத்தல். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொரோனா நிதியாக மாதந்தோறும் தலா 6000 ரூபாய் வழங்க வேண்டுகோள். ரெம்டெசிவிர் மருந்தின் விலை 2000 ரூபாய் வரை குறைப்பு. கொரோனா இரண்டாம் அலை பரவலால் மத்திய அரசு அதிரடி.